Shanmuham Shadgunam Saiva Kumaram Kulabhushanam Deva Senapatim Vande Sarvakaryartha Siddhaye. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயன புண்ணியகாலம் ஹேமந்த ருது மார்கழி 27 ஜனவரி 11 வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தசமி தேதி சுவாதி நட்சத்திரம் காலை 9:19 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். திருத்தி நாம யோகம், கரசை நாம கரணம். இன்றைக்கு கூடாரை வள்ளி. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் தாயார் வழிபடக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு 27வது நாள். பொதுவாக ஆன்மீகம் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே உபவாசம் விரதம் இருக்கிறது, நம்மை வருத்தி கொள்வது, அல்லது ஆனந்தமாக சந்தோஷமாக இல்லாமல் இருப்பது, கடுமையாக இருப்பது அப்படின்ற ஒரு அர்த்தமே கிடையாது. நமக்காக நம்முடைய மன ரீதியான மனநலனுக்காக, அதே போன்று உடல் ரீதியாக ஆரோக்கியத்திற்காகத்தான் ஆன்மீகம் அப்படின்றது பெரும் பங்கு வகிக்கிறது. ஆன்மீகத்தில் இதற்கு தான் முக்கியத்துவமான இடம் இருக்குது. அப்படியாக ஏகாதசியில் விரதம் இருக்கணும். மறுநாள் துவாதசி பாரணை, உடலுக்கு சத்தான தேவையான கீரை காய் கனிகளை கொண்டு சாப்பிடணும். அதே போன்று இந்த மார்கழி மாதத்தில் நெய் பால் போன்ற பொருட்கள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு 27வது நாள், நல்ல அதிகமான நெய்யை இட்டு சாப்பிடணும் பொங்கல் படைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக இந்த விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்துட்டு நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான். சாப்பிடக்கூடிய அமைப்பும் கூட ஆன்மீகத்தில் இருக்குது. ருதுகளுக்கு ஏற்றவாறு, அயனங்களுக்கு ஏற்றவாறு, காலநிலைக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு சத்தான பிரசாதங்களை செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து சாப்பிட சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் ஒரு மாதிரி பிரசாதம் இருக்கும், மழை காலங்களில் குளிர்காலங்களில் வேறு மாதிரி பிரசாதங்கள் இருக்கும். அப்படியாக இறை வழிபாட்டை, ஆன்மீக விஷயத்தை சரியாக கடைபிடிக்கும் போது நமக்கு வந்து நல்ல மனநலன் இருக்கிறதோடு நல்ல உடல் நலமும் இருக்கும். அப்படியாக இன்றைய நாளில் ஆண்டாள் தாயாரை வழிபடலாம். அவர்களிடத்திலிருந்து நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயம், ஆத்மார்த்தமான நம்பிக்கையான பக்தி இருந்தால் இறைவனை அடையலாம் அப்படின்றது தான். இறைவனை வந்து நம்ம உடன்கூடியே இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய பெற்றோராக, நம்முடைய குழந்தையாக, சகோதரராக, நண்பராக பாவித்து நம்பிக்கையோடு வழிபட்டால் கட்டாயமாக அந்த இறைவனுடைய அருகாமை நமக்கு கிடைக்கும். இதே ஆண்டாள் தாயாருடைய பக்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்றைய நவகிரக நிலைகள்: கடகராசியில் ராகு, துளாராசியில் சந்திரன் அங்காரகன் குரு, தனுராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் சனீஸ்வரன், மகர ராசியில் கேது. துளாராசியில் இருக்கும் சந்திரன் இன்று பின்னிரவு, நாளை அதிகாலை 4:34 விருச்சிக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. காலை 9:19 வரைக்கும் ராகுவின் சாரமும், அதன் பிறகு நாள் முழுக்க குருவுடைய சாரமும் சந்திரனுக்கு கிடைக்கிறது. குருவுடைய சாரத்தை பெற்று, குருவுடைய சேர்க்கையை பெற்று 7லிருந்து சந்திரன் ராசியை பார்க்கிறார். அதனால் உற்சாகமாக இருக்க முடியும், சுறுசுறுப்பாக இருக்க முடியும். சோம்பல், அசதி அல்லது மந்தமாக இருக்கக்கூடிய தன்மை இதுவெல்லாம் இப்போது உங்களுக்கு இருக்காது. நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்தோடு, சுறுசுறுப்போடு, நல்ல மனநிலையில் இருந்து இன்றைய கடமைகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கிறது வேற, கவனித்து செய்கிறது வேற, திட்டமிட்டு செய்கிறது வேற. அதனால் அவசரம் அப்படின்ற விஷயத்தையும் சுறுசுறுப்பு அப்படின்ற விஷயத்தையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம், அவசரமாக இருக்கக்கூடாது. இதை சரியாக கடைபிடிக்கும் போது இந்த நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்கள், ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்க, 6ல சந்திரன் அங்காரகன் குரு 3 கிரகங்கள், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. சந்திரன் 6லிருந்து குருவின் சாரத்தை பெற்றிருக்காரு. அதனால் இன்றைய நாளில் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை பற்றி நினைக்கிறத விட அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குண்டான உபாயங்களை சிந்திக்கலாம். எதனால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சிந்தித்துட்ருக்கிறத விட இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சிந்திக்கலாம். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியான முறையில், சரியான வழியில் அதற்குண்டான தீர்வை அடையணும்னு முயற்சி செய்யும்போது பெரிய கஷ்டங்கள் கூட தீரக்கூடிய நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தானத்திற்கு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். குருவுடைய சாரமும் குருவுடைய சேர்க்கையையும் பெற்றிருக்கார். அப்படி இருக்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்து ராசியை பார்த்துட்டுருக்கு. முடிந்த அளவிற்கு சுய விருப்பம் திருமண விஷயத்தில் இதை இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடாது.
அதாவது உங்களுடைய கல்வி, உத்தியோகம், சுயதொழில் செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுக்கலாம். இயற்கையிலேயே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, எதில் ஈடுபாடு இருக்குது அப்படின்ற விஷயத்தை பொறுத்தது. ஆனால் திருமண விஷயத்தில் அவசரப்படக்கூடாது, சுய முடிவுகளை எடுக்கக்கூடாது. இதில் கவனமாக இருந்தால் போதுமானது, பின்னடைவு ஏற்படாது. கடகராசி அன்பர்களே, ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்க, ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு நான்காம் இடத்துல குருவுடைய சாரம் பெற்று குருவோடு சேர்ந்து அங்காரகனோடும் சேர்ந்திருக்கார். அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு முழுமையான யோகாதிபதி. அவரோடு சந்திரன் சேரும்போது சந்திரமங்கல யோகம் ஏற்படுது. இது நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட காலமான ஆசைகள் அதை நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு வாகன யோகம் கிடைக்கிறது, ஆடம்பரமான வசதிகளை அனுபவிக்கிறது, பிடித்த பொருட்களை வாங்கிறது, பிடித்த இடங்களுக்கு சென்று வர்றது, அல்லது பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் கோருவது, அதை பெறுவது, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டியது தீயவர்களிடத்திலிருந்து, தீய பழக்கங்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டிய நாள் இது. சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்க, முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றில் சந்திரன் இருக்கும்போது சந்திர பலம் சிறப்பாக இருக்குது. குரு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது குரு பலம் கிடையாது, ஆனால் சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்காரு, அங்காரகனும் அந்த இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக வெற்றி தரும். இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது சிறப்பாக நடந்தேறும். சரியாக செய்யணும், முறையாக செய்யணும், செய்யக்கூடிய காரியங்களில் முழுமையான ஈடுபாடு இருக்கணும், வெற்றி வேணும்னா. இதுவெல்லாம் இப்போது உங்களுக்கு கைவரப்பெறும். அப்படியாக இன்றைய நாளில் பெரிய நல்ல முக்கியமான பணிகளை நீங்கள் தொடங்கும்போது அதை செய்து முடித்து பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியராசி அன்பர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி இருந்து தனகாரகன் குருவுடைய தொடர்பையும் சாரத்தையும் பெறுகிறார். அதே சமயத்தில் அங்காரகன் உடன் இருக்கார். அதனால் முடிந்த அளவிற்கு நல்ல வழியில் வரக்கூடிய ஆதாயத்தை, பலனை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். பொருளாக இருந்தாலும் சரி, பதவி உயர்வாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவ பதவிகள் எதுவாக இருந்தாலும் அது வரக்கூடிய வழி நல்லதாக இருக்கும்போது அது உங்களுக்கு நிலைத்து நிற்கும். அதனால் உண்மையான திருப்தியும் மனநிறைவும் கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்க, ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு. அப்படி இருந்து ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு பரிவர்த்தனை செய்திருக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்படி மூன்றாம் இடத்திற்கும் ராசிக்கும் பரிவர்த்தனை ஆனதுனால நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். எந்த ஒரு பெரிய பொறுப்பு, நல்ல அதிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் முன் வந்து ஏற்றுக்கொள்வீங்க. அப்படியாக மனதில் உறுதியோடு இருந்து பெரிய காரியங்களை நல்ல முயற்சி செய்து கடின உழைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிகராசி அன்பர்களே, ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்க, உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இப்போது அதிகமான கிரகங்கள் இருக்குது. மொத்தம் 9 கிரகங்களில் கேது மகர ராசியில் இருக்கார், ராகு கடகராசியில் இருக்கார். இதை தவிர்த்து ஏனைய 7 கிரகங்களில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல 4 கிரகங்களும், 12 இடத்துல 3 கிரகங்களும் இருக்குது. பொதுவாக ராசிக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருக்க வேண்டியது அவசியம், அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட்டுப்பாட்டை கைக்கொள்ளணும். சரியான அணுகுமுறை, பக்குவமான தன்மை, இதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கும்போது தேவையற்ற செலவு, கெட்ட பெயர், அவப்பெயர் ஏற்படாது. தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 11 இடத்துல சந்திரன் இருக்க, 11 இருக்கக்கூடிய சந்திரன் ராசிநாதன் குருவோடு சேர்ந்து அவருடைய சாரத்தையே பெற்றிருக்காரு. ராசியில் சூரியன் இருக்கார், ராசியில் சனி இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது, புதன் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் கூட சூரியன் பாக்யஸ்தான அதிபதி ராசியில் இருக்கார். அதனால் நேர்மை, நன்னடத்தை இதை நீங்கள் கை கொண்டால் போதுமானது. ராசியில் சனி இருக்கக்கூடிய சமயத்தில் நேர்மை தவறி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் எப்போதுமே எதிர்மறை எண்ணங்கள், தீய குணங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் குரு இப்போது ராசிக்கு 11 இடத்துல இருக்கிறதுனால அதை உங்களால் தடுத்து உங்களை காத்து கொள்ள முடியும். அப்படியாக நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல் வழியில் நீங்கள் நடக்கணும். அப்படி இருக்கும்போது இது பயனுள்ள நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 10 இடத்துல சந்திரன் இருக்க, 10 ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கணுன்றது அமைப்பு. இப்போது 3 கிரகங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய கடமையில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. செய்ய தவறிய பொறுப்புகள், கடமைகளையும் கூட இப்போ சிறப்பாக செய்து முடிப்பீங்க. 10 சந்திரன் இருந்து குருவுடைய சாரத்தை பெற்றிருக்கிறதுனால பிறர் மெச்சும்படி உங்களுடைய கடமைகளை, செயல்களை செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல புகழும் பெயரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 9 இடத்துல சந்திரன் இருக்கார். 9 சந்திரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை, அதாவது சந்திர பலத்தின் முறையில்.
ஆனால் இப்போது சந்திரன் ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். தந்தை சொல்படி கேட்டு நடக்கணும். உயர் அதிகாரி, முதலாளி, ஆசிரியர் இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதாவது இவர்களிடத்தில் நல்ல பெயர் எடுக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளணும். அப்படி இருந்தால் போதுமானது. இது உங்களுக்கு பயனுள்ள முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கு. அப்படி எட்டில் சந்திரன் இருந்து சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட குருவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால, குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதினு சொல்கிறதுனால பெரிய அளவிற்கு கஷ்டங்கள் ஏற்படாது. இருந்தாலும் இன்றைய நாளில் காலை நேரத்திலே பெருமாள் கோயில் சென்று ஆண்டாள் தாயரை வழிபட்டு நாளை தொடங்கினா நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று கூடாரை வள்ளி ஆண்டாள் தாயரை வழிபட்டு அனுகிரகம் பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.